பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யுவர் ஸ்பெஷல் when you with ஜிடி ஹாலிடேஸ். போரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னமா முதல் கேள்வி சார்? அடங்கமறு டைரக்டர் ஆர்யா வச்சு படம் எடுக்க போறாரா? அந்த படத்தோட ஷூட் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னு உடுமலையில இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. அடங்கமறு படத்தினுடைய இயக்குனரான கார்த்திக் தெங்குவேல் சூர்யாவோட இணைந்து ஒரு படத்தை உருவாக்க போகிறார் அப்படின்னு முதல்ல செய்திகள் வந்தன. அதற்கு பின்னாலே அவர் விஷாலோடு இணைய போகிறார் அப்படின்னு திரும்பவும் வேறு சில செய்திகள் வந்தன. இப்போ ஆர்யாவோடு இணைந்து அவர் பணியாற்ற போகிறாரா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆர்யாவோடு இணைந்து கார்த்திக் தெங்குவேல் பணியாற்றுவதாக இருந்தாலும் இப்போதைக்கு அது நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அடுத்து கொம்பன் முத்தியாவனுடைய இயக்கத்திலே ஆர்யா அவர் படத்தை நடிக்கிறார். அந்த படத்துக்கே இன்னும் தயாரிப்பாளர் முடிவாகவில்லை அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்ட தகவல். சார், திருச்சிற்றம்பலம் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருச்சு. ஆனால் சன் பிக்சர்ஸ் கிட்ட இருந்து முன்னாடி மாதிரி எந்த ஒரு பெரிய விளம்பரங்களையுமே பார்க்க முடியலையே. டிவியில் வெறும் ப்ரோமோ போடுறதுனால மட்டும் ஆடியன்ஸ் கிட்ட படத்தை கொண்டு போய் சேர்த்துற முடியும்னு நினைக்கிறாங்களான்னு யாழ்ப்பாணம்லேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொலைக்காட்சியில் மிக அதிகமான பார்வையாளர்களை கொண்ட ஒரு தொலைக்காட்சின்னா அது சன் டிவி தான். அதனால் சன் டிவி விளம்பரம் நிச்சயமாக தங்களுடைய படங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்கும் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் எண்ணுவதிலே என்ன தப்பு இருக்குது? அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்சிற்றம்பலம் படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சன் டிவியில் மட்டும் விளம்பரம் பண்ணியதாக சொல்ல முடியாது. ஊடகங்களிலும் நான் இந்த படத்துடைய விளம்பரத்தை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு தான் இருக்கேன். சன் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்படத்தை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத முழுமையாக அறிந்தவர்கள் அவர்கள் அப்படின்றதான் என்னுடைய எண்ணம். சார், 24 படத்தோட டேரக்டர் விக்ரம் குமார் எல்லா படத்துலையுமே ஹீரோனோட கேரக்டருக்கு பிரியா அப்படின்னு பேர் வைக்கிறாரே, அதுக்கு என்ன காரணம்னு திருச்சியிலிருந்து ஃபெரோஸ் கேட்டிருக்காங்க. விக்ரம் குமார் தன்னுடைய எல்லா கதாநாயகிகளுக்கும் பிரியா அப்படின்னு பேர் வைத்ததாக சொல்ல முடியாது. அவர் இயக்கிய முதல் திரைப்படமான இஷ்டம் படத்தில் அந்த படத்தினுடைய கதாநாயகியான ஸ்ரேயா நேஹா அப்படின்ற பாத்திரத்தில் தான் நடித்தாங்க. அதுக்கப்புறம் அவர் இயக்கிய முதல் தமிழ் திரைப்படமான அலையில் அந்த படத்திலே கதாநாயகி நடித்த த்ரிஷாவுடைய பெயர் நீரா. அவர் பிரியா என்று பெயர் வைக்க தொடங்கியது யாவரும் நலன் படத்திற்கு பின்னால் தான். நடிகர் பாலாஜி தன்னுடைய படக்கதாநாயகன் எல்லோருக்குமே ராஜா என்று பெயர் சூட்டுவதையும் படத்தினுடைய கதாநாயகிகளுக்கு ராதா என்று பெயர் சூட்டுவதையும் வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார். அப்படி ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் விக்ரம்குமாருக்கு யாவரும் நலன் படத்துக்கு பின்னாலே இருந்திருக்க கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், ஹரி டைரக்ஷனில் சூர்யா நடிக்கிறதா இருந்த அருவா படம் என்னாச்சு? இந்த படம் பற்றி 1 இயருக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு. இதை பற்றி ஹரி கிட்ட கேட்டப்போ கூட அவர் சரியாக பதில் சொல்லியே அதுக்கு என்ன காரணம்னு புலியூர்லேருந்து சூரியமூர்த்தி கேட்டிருக்காங்க. ஹரியனுடைய இயக்கத்திலே சூர்யா நடிக்க வந்த அருவா என்ற படத்துடைய படப்பிடிப்பு ஏன் தொடங்கலை அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஹரி சொன்ன அந்த கதை சூர்யாவுக்கு முழு திருப்தியை அளிக்கவில்லை. அதன் காரணமாக தான் அந்த படத்திலே நடிப்பதிலிருந்து சூர்யா விலகி கொண்டார். அவர் விலகி கொண்டதன் காரணமாக தான் வேறொரு கதையை தயார் செய்து அந்த படத்திலே அருண் விஜயை நடிக்க வைத்தார் ஹரி. இப்போது மீண்டும் சூர்யாவும் ஹரியும் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அருவா படத்திலே மீண்டும் சூர்யா நடிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. சார், ஏ ஆத்தா ஆத்தோரமா வாரியா சாங் ரிலீஸ் ஆன சமயத்தில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சான்னு பெங்களூர்லேருந்து யாதீஸ்வரன் கேட்டிருக்காங்க. ஆத்தா ஆத்தோரமா என்ற பாடல் வெளியான போது எந்த எதிர்மறையான விமர்சனத்தையும் அந்த பாடல் சந்திக்கலை. ஆனால் அந்த பாடலை பற்றி ஒரு சுவையான தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த பாடல் இடம்பெற்ற படம் ஆர் சுந்தராயனுடைய இயக்கத்தில் உருவான பயணங்கள் முடிவதில்லை. ஆனால் முதல்ல அந்த படத்துக்காக போடப்பட்ட டியூன் இல்லை. முரட்டுக்காலை படத்திலே பொதுவாக என் மனசு தங்கம் என்ற பாடல் இடம்பெற்றிருந்ததை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அதற்கு மாற்றாக ஒரு டியூனை போடும்படி இளையராஜாவிடம் கேட்டார் எஸ்பி முத்துராமன். அப்போ இளையராஜா போட்ட டியூன் தான் இந்த ஆத்தா ஆத்தோரமா என்ற டியூன். ஆனால் எஸ்பி முத்துராமன் இந்த 2 டியூன்களில் பொதுவாக என் மனசு தங்கம் என்ற டியூனை தேர்ந்தெடுத்ததன் காரணமாக இந்த டியூனை பயணங்கள் முடிவில்லை படத்திலே பயன்படுத்தினார் இளையராஜா. சார், நடிகர் நாகேஷ்க்கு படங்களில் யார் டான்ஸ் மாஸ்டராக இருந்தது? அவர் ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடுறாரு, ஆனால் ஏன் அவர் நிறைய படங்களில் ஹீரோவாக நடிக்கலன்னு விழுப்புரம்லேருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. நடனத்தை பொறுத்த வரைக்கும் நாகேஷ் ஒரு சுயம்பு என்று தான் சொல்ல வேண்டும். ஆங்கில இசைத்தட்டுக்களை எல்லாம் வீட்டில் போட்டு 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 தொடர்ந்து பயிற்சி செய்து தன்னுடைய நடன திறமையை வளர்த்து கொண்ட ஒரு கலைஞர் தான் நாகேஷ். நாகேஷ் நடித்த திரைப்படங்களே அவருடைய நடனங்கள் மிகச்சிறப்பாக அமைந்ததென்றால் அதுக்கு நாகேஷனுடைய நடனமாடும் திறன் மட்டும் காரணம் இல்லை, அந்த படத்திலே பணியாற்றிய நடன இயக்குநர்களும் மிக முக்கியமான காரணம்.
நாகேஷை பொறுத்த வரைக்கும் தன்னை பற்றி மிக அழகாக தெரிந்தவர் அவர். எந்த படத்தில் தான் கதாநாயகனாக நடித்தால் சரியாக இருக்கும், எந்தெந்த படங்களில் தான் நடிக்கக்கூடாது என்பதை அவர் உணர்ந்திருந்த காரணத்தினால்தான் அதிகமான திரைப்படங்களிலே அவர் கதாநாயகனாக நடிக்கலை. தனக்கு எந்த பாத்திரங்கள் பொருந்துமோ அந்த பாத்திரங்களை தேர்ந்தெடுத்து அதில் நடித்த ஒரு கலைஞர் தான் நாகேஷ். சார், இன்றைக்கி சினிமா வாய்ப்பு தேடி வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு சினிமா தவிர்த்து அவங்க பொது வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நீங்கள் என்ன அறிவுரை கொடுப்பீங்கன்னு சேலம்லேருந்து அருண் கேட்டிருக்காங்க. சினிமா என்பது மிக கவர்ச்சியான ஒரு பிரதேசம். இங்கே வெற்றி பெற்று விட்டால் மிகப்பெரிய புகழ் பணம் எல்லாம் கிடைக்கும். அதனால்தான் பல இளைஞர்கள் இந்த துறையின் பால் ஈர்க்கப்படுகிறார்கள். அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே விஷயம் இது தான், சினிமா மேலே ஆசைப்படுறது தவறில்லை. முறையாக நீங்கள் இந்த சினிமாவை பற்றி தெரிந்து கொண்டு இந்த சினிமாவில் அடியெடுத்து வச்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றியை கூட நீங்கள் சந்திப்பதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஆனால் உங்கள் வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை தயார் செய்து கொண்டு அதற்கு பின்னாலே சினிமாவில் முயற்சி பண்ணுங்கள். இப்போது மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கின்ற இயக்குநரான லோகேஷ் கனகராஜ் இருக்கார். அவர் ஒரு வங்கியிலே பணியாற்றி கொண்டிருந்தவர் தான். அந்த வங்கியிலே பணியாற்றி கொண்டே குறும்படங்களை தயாரித்தார். அந்த ஒரு குறும்படம் தான் அவருக்கு ஒரு திரைப்படத்தை இயக்குகின்ற வாய்ப்பை பெற்று தந்தது. இன்றைக்கு லோகேஷ் கனகராஜ் எந்த உயரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அதுக்கு முன்னால் அவர் பார்த்தது ஒரு வங்கி பணியாளருடைய பணி. சார், கமல்ஹாசனுக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜியுமே தெரியும். இருந்தாலும் அவர் சினிமா பற்றி இன்னும் படிக்கிறதுக்கு யூஎஸ் போயிருக்கிறாருன்னா ஒருவேளை அவர் இசையமைக்க போகிறாரா, மியூசிக்கை கற்றுக்கிறதுக்காக தான் இந்த பயணமானு திருப்பூர்லேருந்து வடிவேல் கேட்டிருக்காங்க. சினிமாவுடைய தொழில்நுட்பம் அனைத்தையும் கமல்ஹாசன் புரிந்து வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்கிற கருத்தை கமல்ஹாசனே ஏற்றுக்கொள்ள மாட்டார். சினிமா என்பது ஒரு மிகப்பெரிய கடல். கமல்ஹாசனை பொறுத்தவரைக்கும் அதிலே கற்று தேர்ந்தவர் என்றாலும் இன்னும் நான் கற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருப்பதாக நம்புகிறார். அதுதான் சினிமாவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு நல்ல மாணவனுக்கான தகுதி. அந்த தகுதியை கமல்ஹாசன் எப்போதும் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறவர். சினிமாவுடைய தொழில்நுட்பத்தை பற்றி நன்கறிந்தவர். மேலும் படிப்பதற்காக அமெரிக்கா சென்றார் என்றால் அது இசையப்படிக்குத்தான் என்று நீங்களாக அர்த்தம் செய்து கொண்டால் அதற்கு கமல்ஹாசன் எப்படி பொறுப்பாவார்? சார், அமேசானில் அதிகமாக ஸ்ட்ரீம் ஆன தமிழ் கண்டென்ட் அப்படின்ற பெருமை சுழல் வெப்சீரிஸ்க்கு கிடைச்சிருக்கு. அதை பற்றி அமேசானே அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட சீக்வல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதோட டேரக்டர்ஸ் இப்போ ஏதாவது படம் பண்ணுறாங்களான்னு இலங்கையிலிருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி சுழல் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கும் பட்சத்தில் அதனுடைய சீக்வல் வருவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. சுழல் வெப்சீரிஸ் இயக்கிய பிரம்மா இப்போது எந்த திரைப்படத்தையும் இயக்குவதாக தெரியல. அந்த சுழல் சீரிஸ் இயக்கிய இன்னொரு இயக்குனர் அனுச்சரன் முருகே அவருடைய இயக்கத்திலே சமீபத்தில் தான் பன்னிக்குட்டி என்ற திரைப்படம் வெளியானது. இப்போ அவர் எந்த படத்தையும் இயக்குவதாக தெரியல. சார், பொன்னியின் செல்வன் படத்தை ரெட் ஜெயன் தான் ரிலீஸ் பண்ணுறாங்களான்னு டொராண்டோவிலிருந்து ராஜேஷ் கேட்டிருக்காங்க. ரெட் ஜெயன் நிறுவனத்துக்கும் லைகா ப்ரொடக்ஷன்ஸுக்கும் நல்ல புரிதல் இருப்பதனால பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை அவர்கள் வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். சார், கமல்ஹாசன் அண்ட் கௌதம் மேனன் இணைஞ்சி வேட்டையாடு விளையாடு பார்ட்டு உருவாக போதான்னு மதுரையிலிருந்து வைத்தியநாதன் கேட்டிருக்காங்க. வேட்டையாடு விளையாடு படத்துடைய பார்ட்டுவை உருவாக்க வேண்டும் என்பது வேட்டையாடு விளையாடு படத்தை தயாரித்த செவன் சேனல் மாணிக்கம் நாராயணனுடைய ஆசை. சமீபத்திலே கமல்ஹாசனை சந்தித்த போது கூட இதை பற்றி அவர் பேசினார். கமல்ஹாசன் உடனடியாக அதை பற்றி எதுவும் மறுத்து சொல்லவில்லை. ஆனாலும் இப்போ கமல்ஹாசன் நடிக்க ஒப்புக்கொண்டுள்ள படங்களையும் கமல்ஹாசனை விட மிக அதிகமான படங்களில் நடிக்க ஒப்பந்தமாக உள்ள கௌதம் மேனனையும் மனதிலே வைத்து கொண்டு பார்க்கும்போது வேட்டையாடு விளையாடு பார்த்து உருவாவதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க அண்ட் நடிகர் நடிகைகள்லாம் கோயில் பற்றி பேசிட்டு அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறது அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன, நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னு தென்காசியிலிருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. சிவாஜி சரோஜதேவி ஜோடியாக நடித்த பாலும்பழமும் திரைப்படத்திலே நான் பேச நினைப்பதெல்லாம் என்று ஒரு பாடல் வரும். அந்த பாடலில் ஒரு மிக அழகான வரியை எழுதியிருப்பார் கவிஞர் கண்ணதாசன். சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை என்று. பொது மேடைகளிலே பேசும்போது கலைஞர்கள் உணர்ச்சி வசப்படாமல் பேச முதல்ல கற்றுக்கணும். அது மாதிரி என்ன விஷயத்தை பேச போகிறோன்னு முடிவெடுத்து விட்டு அதுக்கு பின்னாலே பேசணும். இப்போ ஊடகங்கள் பெரிய இருக்கின்ற நிலையில் அதுபோன்ற எச்சரிக்கை உணர்வோடு அவர்கள் பேசினால் தேவையில்லாத விமர்சனங்களை தவிர்க்கலாம். சார், எஸ்ஜே சூர்யா ஏன் இப்போ படங்களை டைரக்ட் பண்ண மாட்டாரு, அதுக்கு என்ன காரணம்னு பெங்களூர்லேருந்து கோபி கேட்டிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா இந்த திரையுலகிலே அடியெடுத்து வைத்தது ஒரு நடிகனாக வேண்டும் அப்படின்ற ஆசையிலே தான். காலம்தான் அவரை இயக்குனராக்கியது. இயக்குனராகி பல வெற்றி படங்களை கொடுத்தாரு. அதனால் அவருடைய அந்த நடிகன் என்ற கனவு நிறைவேறாமலே இருந்தது. ஒரு காலகட்டத்தில் அந்த கனவை தானே நிறைவேற்றி கொண்டார் சூர்யா. அதற்கு பின்னால் இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக மாநாடு திரைப்படத்துக்கு பிறகு பலவிதமான பாத்திரங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவரை தேடி வருகின்றன. இது எல்லாத்துக்கு மேலாக இந்த சினிமா உலகத்தில் நடிகன் அப்படின்றது இருக்க, அதுவும் மார்க்கெட் உள்ள நடிகன் என்பது ஒரு சுகமான பயணம்.
அந்த சுகமான பயணத்தில் இருக்கும்போது கரடுமுரடான பாதையிலே பயணம் செய்யக்கூடிய இந்த டைரக்ஷன் தொழிலை அவ்வளோ எளிதிலே யாரும் ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டாங்க. அதனால தான் இப்போ டைரக்ஷன் துறையிலே ஆர்வம் காட்டாமல் நடிப்பதிலே சூர்யா ஆர்வம் காட்டி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், கடைசி விவசாயி, கார்கி, மலையான் குஞ்சு, 777 சார்லி, சீதாராமம், இந்த படங்களில் 2023 எந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. சமீபத்திலே கேரளத்து ஜோசியரான சுரேஷ் பணிக்கிற சாய் சித்ரா சோசியல் டாக்குக்காக நான் பேட்டி கண்டது உண்மைதான். அது மாதிரி பல ஜோசியர்களை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனாலும் ஜோசியத்தில் நான் இன்னும் தேர்ந்தவனாகலை. அதனால் உங்களுடைய கேள்விக்கு இப்போ பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேன். சார், நான் வாழ வைப்பேன் படத்தில் ரஜினிகாந்த் கூட நடித்தது பற்றி சிவாஜி கணேசன் என்ன கமெண்ட் பண்ணாருன்னு சென்னையிலிருந்து பப்பு கேட்டிருக்காங்க. நான் வாழ வைத்தேன் திரைப்படம் தான் நடிகை தினம் சிவாஜி கணேசனும் ரஜினிகாந்தும் இணைந்து நடித்த முதல் படம்னா கூட உங்கள் கேள்விக்கு ஏதாவது பதிலை என்னால் சொல்ல முடியும். அது அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த இரண்டாவது திரைப்படம். அதனால் அந்த படத்திலே ரஜினிகாந்த் நடித்ததை பற்றி சிவாஜி கமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? சார், விருமன் படம் ரிலீஸ் ஆகி 1 வீக் கூட ஆகலை, அதுக்குள்ளே படத்துக்கு வெற்றி விழா கொண்டாடுறாங்க. இந்த சக்ஸஸ் மீட் அப்படின்றது ஒரு கட்டாயமானதாக மாறிடுச்சா, இல்லை படத்தோட ப்ரொமோஷனுக்காக பண்ணுறாங்களான்னு மதுரையிலிருந்து அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருப்பது சரியான கருத்து தான். படம் வெற்றி பெற்றாலும் இல்லை வெற்றி பெறாமல் போனாலும் அந்த படத்துக்கு ஒரு சக்ஸஸ் மீட் அப்படின்றத வைக்கிறத இப்போ திரையுலகினர் பலர் பழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விருமன் படத்துடைய கதை வேறு. அந்த படத்துடைய முதல் 2 நாட்கள்லேயே அந்த படம் ஒரு நல்ல வெற்றி படமாக அமையப் போயிருது அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. அந்த படம் ஒரு நல்ல வெற்றி படம் என்பதை பல விநியோகஸ்தர்களும் உறுதி செய்து விட்டார்கள். அதற்கு பின்னால் தான் அந்த படத்துக்கான வெற்றி விழாவை அவர்கள் கொண்டாடியிருக்கார்கள். அதனால் விருமன் திரைப்படத்துக்காக கொண்டாடப்பட்ட வெற்றி விழா இருக்கு. அது ஒரு நியாயமான வெற்றி விழா. சார், திருச்சிற்றம்பலம் படத்துக்கு ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு கோயம்புத்தூர்லேருந்து பிரகாஷ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லும்போது திருச்சிற்றம்பலம் படத்துடைய ஒரு காட்சி தான் நடந்து முடிந்திருக்கு. முதல் காட்சியில் மிகச்சிறந்த வரவேற்பை அந்த படம் பெற்றிருக்கிறது. சார், பொன்னியின் செல்வன் படத்தை ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஆனால் இந்தியாவில் ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கு. ஸோ எல்லாராலையுமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா? இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு திருச்சியிலிருந்து அருண் கேட்டிருக்காங்க. பொன்னியின் செல்வன் திரைப்படம் இருக்கு, அது ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம். அதனால் ஐமேக்ஸ் போன்ற திரையரங்கிலே அதை பார்க்கும்போது அதனுடைய சுகமே தனி. அதன் காரணமாக தான் ஐமேக்ஸ் திரையரங்கிலே அதை வெளியிடுகிறார்கள். ஒரே நேரத்தில் அந்த திரையரங்கில் எல்லா ரசிகர்களாலும் பார்க்க முடியாது அப்படின்ற உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். முதல்ல சாதாரண தியேட்டரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாம் முறையாக கூட ரசிகர்கள் ஐமேக்ஸ் தியேட்டரில் படத்தை கண்டுகளிக்கலாம். இப்போ RRR திரைப்படம் வந்து இல்லை, அந்த படமும் அப்படித்தான். 3D வெளியிட்டார்கள், 2D வெளியிட்டாங்க. முதல்ல 2D பார்த்த சிலர் கூட திரும்பவும் 3D அந்த படத்தை பார்த்து ரசித்தார்கள். சார், விருமன் படம் ரிலீஸ் ஆகி 5 நாளில் வெற்றி விழா கொண்டாடுற அளவுக்கு அப்ராக்சிமேட்லி படம் எவ்வளோ வசூல் பண்ணுச்சுன்னு சொல்ல முடியுமான்னு தென்காசியிலிருந்து மாறன் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலே குறைந்தது 20 கோடி ரூபாய் விநியோகஸ்தர்கள் பங்கு தொகையாக விருமன் பெற்றுத்தரும் அப்படின்னு விநியோகஸ்தர்கள் பலர் நம்பிக்கையோடு இப்போ தெரிவிச்சிருக்காங்க. அந்த 20 கோடி என்பது 25 வாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது இண்டஸ்ட்ரியிலே உள்ள பல பேருடைய கருத்து. சார், சிவாஜி கணேசன் ஒரு நல்ல நடிகர், ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பசங்கள்லாம் ஏன் அவரோட நடிப்பை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு பத்மநாபன் கேட்டிருக்காங்க. உங்களை மாதிரி நான் இப்போது உள்ள பசங்களோடலாம் பழகி கொண்டு தான் இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போது உள்ள பசங்க யாரும் சிவாஜியுடைய நடிப்பை குறை சொல்லி நான் கேட்டதே இல்லை. அடுத்து இன்று ஒரு தகவல். திரைக்கதை மன்னன் என்று பெயர் பெற்றுள்ள கே பாகிராயனுடைய திரைப்படங்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நகைச்சுவைக்குத்தான் முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும். ஆனால் அப்படி நகைச்சுவைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அவருடைய முதல் திரைப்படமான சுவரலா சித்திரங்கள் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முதல் பகுதி கலகலப்பாக இருக்கும், பிற்பகுதி சோகமயமாக இருக்கும். அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கு பின்னாலே திருப்பதி போகின்ற வழியிலே நகரியில் ஒரு நாள் இறங்கி காப்பி சாப்பிட்டார் பாக்யராஜ். அப்போ அந்த ஹோட்டலில் இருந்த ஒரு வெயிட்டர் சிறிது நேரம் அவரையே பார்த்து கொண்டிருந்து விட்டு அதுக்கப்புறம் வேகமாக அவர் பக்கத்திலே வந்தார். நீங்கள் பாக்யராஜ் தானே என்று பாக்யராஜ் பார்த்து கேட்டவர், அநியாயமாக ஒரு சில்வர் ஜூப்ளி படத்தை சாதாரண 100 நாள் படமாகிட்டீங்களே என்று பாக்யராஜ் பார்த்து சொன்னார். அவர் எதை பற்றி சொல்கிறார் அப்படின்னே கொஞ்ச நேரம் பாக்யராஜால் புரிஞ்சிக்க முடியல. உங்களுடைய சூரலா சித்திரங்கள் படத்தை பார்த்தேன், முதல் பாதி எந்த அளவு கலகலப்பாக போகுது, அதே மாதிரி ரெண்டாம் பாதியம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த படம் பிச்சுக்கிட்டு போயிருக்குல்ல, அதை விட்டுட்டு சோகமயமாக பண்ணி இப்படி ஒரு சில்வர் ஜூப்ளி படத்தை 100 நாள் படம் ஆகிட்டீங்களேன்னு மீண்டும் பாக்யராஜை குற்றம் சாட்டினார் அந்த சர்வர். அதை கேட்ட உடனே தான் தான் என்ன மாதிரியான தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாக்யராஜுக்கு புரிய வந்தது. முதல்ல அந்த படத்தை பார்த்துட்டு ரசிகர்கள் வரும்போதெல்லாம் நாம் என்ன மாதிரியான காட்சி அமைத்தோமோ அது ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால்தான் இப்படி கனத்த மனத்தோடு வெளியே வருகிறாள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் பாக்யராஜ்.
ஆனால் அந்த ரசிகருடைய பேச்சை கேட்டதுக்கு பின்னால் தான் தன்னுடைய படங்கள் எப்படி அமைய வேண்டும் என்று வரையறுத்து கொண்டார் பாக்யராஜ். அதற்கு பின்னாலே எப்படிப்பட்ட வெற்றிகளையெல்லாம் பாக்யராஜ் குவித்தார் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அதற்கு தூண்டுகோலாக இருந்தது நகரிலே அந்த ஓட்டலில் பாக்யராஜுக்கு இந்த ஆலோசனையை சொன்ன அந்த சர்வர். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.